புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் போனா செல்வராஜ். இனியவே இன்று நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஃபயர்லெஸ் குக்கிங் செக்மெண்ட்டில் நிறைய புதுசு புதுசாக ரெசிபீஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் ஒன்று பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க் வந்து சாக்கோ யூஸ் பண்ணி பிஸ்கட் லஸ்ஸி ஒன்று பண்ண போகிறோம். எல்லா ஐட்டம்ஸுமே வீட்டில் இருக்கும். ஸோ சிம்பிளாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். பட் இதோட ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி. வாங்க, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். தயிர் ஒரு கப், சுகர், பிஸ்கட், கோகோ பவுடர், சாக்கோ ஸ்டிக். ஹெல்த்தியான ஈஸியான இந்த ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். இந்த கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். தயிரில் வந்து ப்ரோபயாட்டிக் வந்து நிறைய இருக்குது. ஸோ வயிறு சரியில்லாத சமயம், வயிறு வலி இருக்க டைம்லலாம் தயிர் வந்து கொஞ்சம் சுகர் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். வளர்கிற குழந்தைங்களுக்கு தயிரில் வந்து சர்க்கரை போட்டு டெய்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட மெட்டபாலிசம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற இந்த ட்ரிங்க் வந்து பஞ்சாபி ரீஜனில் வந்து அதிகமாக ஃபேமஸ் ஆனது. இது ஸ்வீட் லஸ்ஸியாகவும் செய்வாங்க, மசாலா லஸ்ஸியாகவும் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது குழந்தைங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி ஸ்வீட் லஸ்ஸி தான் பண்ண போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பிஸ்கட் யூஸ் பண்ணி இந்த லஸ்ஸி பண்ணலாம். ஸோ கர்ட் நல்ல திக்கான கர்ட் எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோம்மேடு வந்து கர்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மஸ்லின் கிளாத்தில் வந்து அதை வந்து வடிகட்டிக்கிங்க. எக்ஸஸாக இருக்க வாட்டர் எல்லாமே அது ரிலீஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப புளிக்காத தயிர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லஸ்ஸியோட அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். இதில் வந்து கர்ட் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை. இது வந்து ஆப்ஷனல், அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹனி வேணாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்தது வந்து கோகோ பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறதுனால நிறைய வேணாம், ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். அடுத்தது வீட்டில் எல்லா டைமும் அவைலபிளாக இருக்க ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் பிஸ்கட் தான். ஸோ பிஸ்கட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். அதில் க்ரீம் இல்லாத பிஸ்கட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வரும். இந்த லஸ்ஸி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக இருக்கோ அவுட்புட் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். இதில் இப்போ இதை வந்து பிளெண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்லா திக்காக க்ரீமியாக வந்து ஒரு டெக்ஸ்சர் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த லஸ்ஸி வந்து நிறைய வெரைட்டிஸில் பண்ணலாம். சால்ட்டு மசாலா இதெல்லாம் போட்டு மசாலா லஸ்ஸி பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் எந்தெந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஸ்ட்ராபெரி, மேங்கோ அந்த மாதிரி ஃப்ரூட் லஸ்ஸியும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்கோ யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல திக்கா க்ரீமியா இருக்கு. இதில் மேலே லைட்டாக ப்ரெசன்டேஷனுக்காக கொஞ்சம் கோகோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து எல்லா ஊர்லேயுமே எப்போவுமே அவைலபிளாக இருக்க ஒரு ட்ரிங்க் அது. ஸோ இந்த ட்ரிங்கை வச்சு ஈஸியாக இந்த மாதிரி ஹெல்த்தியான வேலை வந்து நம்ம இதை இம்மிடியேட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது நம்ம ட்ராவல் டைமில் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ட்ராவல் டைமில் இருக்க டயர்ட்னஸ் வந்து கம்மியாகும். ஸோ வெளியில் கிடைக்கிற ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொண்டு போய் ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு சின்ன சாக்கோ ஸ்டிக். இப்போ பாருங்கள், நிமிஷத்தில் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக டெலிஷியஸாக ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.